திருக்காளி மேடு எம்ஜி சக்கரபாணி தெரு பகுதியில் 10 அடி அகலம் கொண்ட குறுகலான சாலை வழியாக மாநகராட்சி கழிவுநீர் வாகனங்கள் செல்ல ஓராண்டு தடை விதிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அப்பகுதியில் வாகனம் செல்ல முற்படுவதால் பொதுமக்கள் ஆவேசம். காஞ்சிபுரம் மாவட்டம் 21வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள திருக்காளிமேடு பகுதியில் மாநகராட்சி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்படுகின்றன. அப்பகுதி காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து செப்டி டேங்க் மூலம் தேக்கப்பட்ட கழிவுகளை மாநகராட்சி மற்றும் தனியார் கனரக வாகனங்கள் மூலம் கொண்டுவரப்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையம் விடப்படுகின்றன. மாநகராட்சி சுத்திகரிப்பு ஆலயத்திற்கு செல்லும் பிரதான சாலை இருக்கும் நிலையில் திருக்காளிமேடு எம்ஜி சக்கரபாணி தெரு பகுதியில் 10 அடி அகலம் கொண்ட குறுகலான சாலை வழியாக மாநகராட்சி கழிவுநீர் வாகனங்கள் செல்வதால் குடியிருப்பு பகுதிகளில் குழந்தைகள் நடமாட்டம் மற்றும் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள சாலையில் கனரக வாகனங்கள் செல்வதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் மாநகராட்சியின் புகாரின் அளித்ததின் பேரில் மாநகராட்சி ஆணையர் நேரில் பார்வையிட்டு ஓராண்டு தடை விதிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அப்பகுதியில் வாகனம் செல்ல முற்படுவதால் பொதுமக்கள் ஆவேசமடைந்தனர். மாநகராட்சி ஆணையர் நேரில் பார்வையிட்டு மூடப்பட்ட கேட் மீண்டும் மாநகராட்சி ஆணையர் அப்பகுதியில் செல்லலாம் என கூறியது அப்பகுதி மக்களிடையே பெரும் ஏமாற்றத்தை அளித்தது. இதனால் மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தங்கள் பகுதியில் மாநகராட்சி கனரக வாகனங்கள் மற்றும் இலகுரக வாகனங்கள் அப்பகுதி வழியாக சென்றால் அப்பகுதியில் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல் ஈடுபடுவோர் அதிகமாக இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தி அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாகவும் இந்நிலை ஓராண்டாக எங்கள் பகுதியில் இல்லாததால் நிம்மதி அடைந்ததாகவும் அமைச்சரிடம் புகார் மனு அளித்தனர். மேலும் அமைச்சர் இதுகுறித்து மாநகராட்சி ஆணையரிடம் ஆய்வு மேற்கொள்ளுமாறு நேரில் மனுவை வழங்கி நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்யும்படி கூறினார்.